வேதம் கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9 5 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையைப் போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டிகிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போலிருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போலிருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு கொப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். 1 ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொள்ளும்படிக்கு 1 ஒரு நாளுக்கும் 1 ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போலிருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் 3 மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருந்தது.